அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஒரு குழா வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்பும் தொலைக்காட்சிகளில் பரபரப்பாக இடம்பெற்றிருப்பதை பார்த்துருப்போம். ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரை வேண்டாம் என்று சொன்ன விவகாரம், கணவரோடு சேர்ந்து வாழ நான் விரும்பலை, அவரை நான் விவாகரத்து செய்கிறேன் என்று பல வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது கணவர் ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். நீதிமன்றத்தில் பல வருடமாக நடைபெற்ற அந்த வழக்கில் சமீபத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்வதாக என்றால், பெண்ணு தன்னுடைய கணவரை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, அந்த ஹுலா வந்து செல்லாது, கணவரை விவாகரத்து செய்தது செல்லாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பும் நீதிமன்றத்தை போல உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அமைப்பு அல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரிலாம் உத்தரவுகளை சொல்ல முடியாது. அது போல உங்க திருமண மனமுறிவு செல்லாது என்பதால் மேற்கொண்டு உங்க அந்த விவகாரத்தை பேசிக் கொள்வதற்கு நீங்க நீதிமன்றத்துல வந்து பேசி உங்க விஷயத்தை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த சென்னை ஹைகோர்ட் இந்த பிரச்சனையில வழங்கியிருக்கிற தீர்ப்பு பல்வேறு விஷயங்கள்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. முதலாவது, இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தலாக்கு ஹுலா என்று சொல்லக்கூடிய இந்த விவகாரங்கள்ல இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு எப்படி உரிமை இருக்கோ, அது போல ஒரு பெண் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்வதற்கும் உரிமை இருக்கிறது. ஆண் மனைவியை வேண்டாம்னு சொன்னால் அது அரபியில தலாக் என்பார்கள். பெண் தன்னுடைய கணவரை விட்டு பிரிவதாக சொன்னால் அதை அரபியில் ஹுலா என்பார்கள். அப்ப ஆணுக்கு உரிமை இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. நபி அல்லாஹின் காலத்திலேயே பெண்கள் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்வதற்கான உரிமை அங்கீகாரம் வழங்கப்பட்டு விட்டது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தில். ஒரு முறை நபி அல்லாஹிம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள், வந்து சொல்றாங்க, என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ விரும்பலை, கணவரை நான் விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபி அல்லாஹிம் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் அளிக்கிறார்கள், ஒப்புதல் அளிக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்ப இதுதான் இஸ்லாமிய சட்டம். அப்ப இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரையிலையும் ஆணுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போல விவாகரத்து உரிமை பெண்ணுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் விவாகரத்து செய்வதாக இருந்தால் அதற்கென்று சில நிபந்தனைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. பெண் விவாகரத்து செய்வதற்கும் சில நிபந்தனைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கு. சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். ஒரு பெண் கணவரை வேண்டாம் சொல்வதாக இருந்தால் கணவரிடமிருந்து பெற்ற மகர் தொகையை திருப்பி கொடுக்கலாம். அப்ப இந்த நிபந்தனைகளோட வழிகாட்டுதல்களோட பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை சென்னை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு அந்த உரிமையை பறிப்பதாகத்தான் நம்ம பார்க்கணும். முஸ்லிம் தனியார் சட்டம் நமக்கு என்ன அனுமதியை வழங்குகிறது, குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல திருமணம், விவாகரத்து, சொத்து பங்கீடு இது மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை நமக்கு மத்தியில் பேசிக்கொள்வதற்கு, நமக்கு மத்தியில் மார்க்கம் நமக்கு என்ன, குர்ஆன் என்ன சொல்கிறதோ, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்களோ அதன்படி பேசிக்கொள்வதற்கு முஸ்லிம் தனியார் சட்டமே நமக்கு அனுமதி வழங்குகிறது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, உங்க திருமண விஷயத்துக்கெல்லாம் நீங்க நீதிமன்றத்துல வந்துதான் பேசணுங்கிறது இல்லை. அது போல விவாகரத்து செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு தான் வர வேண்டும் என்பது கிடையாது. அது போல சொத்துக்களை பங்கீடு செய்வதா இருந்தா அதுக்கு நீதிமன்றத்தை வந்துதான் சொத்துக்களை பங்கீடு செய்யணுங்கிறது இல்லை. முஸ்லிம் தனியார் சட்டத்துல முஸ்லிம்கள் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஹதீஸ்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தங்களுடைய விவாகரத்து முறைகளை, சட்டங்களை அமைத்துக் கொள்ளலாம், அதன்படி சொத்து பங்கீடு முறைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்று முஸ்லிம் தனியார் சட்டமும் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. முஸ்லிம் தனியார் சட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பெண்கள் விவாகரத்து முறையில் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் உள்ள அம்சத்தை கோட் பண்ணி பல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பல தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த தீர்ப்புகளுக்கெல்லாம் மாற்றமாக சென்னை ஹைகோர்ட்ல வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னு சொன்னா, கேரளாவில் கூட சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு வருது, இதே மாதிரிதான். சேம், ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரை வேண்டாம் என்று சொல்கிறார், கணவரோடு நான் சேர்ந்து வாழ விரும்பல, அவரை நான் ஹுலா செய்கிறேன் என்று சாட்சிகளை ஏற்படுத்திக் கொண்டு ஹுலா செய்து விட்டார். கணவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார், இதை நான் ஏற்றுக்கொள்ளலை, ஒப்புக்கொள்ளவில்லைன்னு போயிட்டார். அப்ப அந்த பெண்ணு மேல்முறையீடு செய்து கேரளா ஹைகோர்ட், எர்ணாகுளத்தில் உள்ள கேரளா ஹைகோர்ட்ல அந்த வழக்கு வருகிறது. கேரளா ஹைகோர்ட்ல அந்த வழக்கு வருகின்ற பொழுது நீதிபதி முஷ்தாக், முகமது முஷ்தாக் மற்றும் நீதிபதி சி எஸ் டயஸ் ஆகியோர் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரை குழா விடுவதற்கு நீதிமன்றம் பாருங்கிற அவசியம்லாம் இல்லை, நீதிமன்றத்துக்கு வராமலே நீங்க விவாகரத்து செய்து கொள்ளக்கூடிய உரிமை ஆணுக்கு இருப்பதை போல பெண்ணுக்கும் இருக்கிறது, குர்ஆன் நிறைய இடங்கள்ல சொல்கிறது, ஹதீஸ்கள் அது இருக்கிறது என்று சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறார். முஸ்லிம் தனியார் சட்டத்தை பேஸ் பண்ணி கேரளா ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பே இருக்கிறது. ஒரு ஆணு தன் மனைவியை விவாகரத்து செய்கிற உரிமை இருப்பதை போல பெண்ணுக்கும் அந்த உரிமை இருக்கு, அவங்க நீதிமன்றம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை
அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேரளா ஹைகோர்ட் இவ்வளவு தெளிவாக அது ஒரு 70 பக்கம் 50-70 பக்கம் தீர்ப்பார், குரான் வசனங்களை எல்லாம் மென்ஷன் பண்ணி ஹதீஸுகள் எல்லாம் மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ முஸ்லீம் தனியார் சட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம நாட்டிலேயே பல்வேறு மாநிலங்களில் பெண்ணுக்கு குலா உரிமை இருக்கிறது, அவங்க நீதிமன்றம் மறந்து வந்துதான் குலா செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு மிக தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கின்ற பொழுது அதை மறுக்கிற விதமாக சென்னை ஹைகோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு இருக்கிறதே, அவங்க நீதிமன்றத்துக்கு தான் வரணும். ஏற்கனவே அவர்கள் சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு சொன்ன குலா செல்லாதான் எப்படி உங்க சொன்னியோ, நீதிமன்றத்துக்கு வந்துதான் அவங்க விவாகரத்து சொல்லணும், நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு அவங்க வந்து தொடரணும் என்று சொல்வதற்கு சட்ட ரீதியாக எந்த முகாந்திரமும் இல்லை, சட்டத்தின் பல கூறுகள் இதில் கவனிக்கப்படவில்லை என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் என்பது ஒப்பந்தம், வியாபாரம் எப்படி ஒரு ஒப்பந்தமோ அது மாதிரி திருமணம் என்பது அதை விட கடுமையான ஒரு ஒப்பந்தம். இரண்டு நபர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு போகணுமா, போக வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் தனியார் சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கிற அனுமதியின்படி ஒரு ஒப்பந்தத்தில் இணைகின்ற பொழுது எப்படி ரெண்டு பேரும் சேரணுங்கிறது இல்லையோ அது மாதிரி ஒப்பந்தத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வேண்டாம், நமக்கு மத்தியில் பொருத்தம் இல்லை, நமக்கு மத்தியில் ஒத்து வரலை அப்படின்னு பிரிவதற்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் மனமுப்பி ஒரு ஒப்பந்தத்தில் இணைகிறார்கள், அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு அவங்க கோர்ட்டுக்கு வரணும்னு எப்படி சொல்லலாம், அந்த வகையில் பார்த்தாலும் அது ஏற்புடையதாக இல்லை என்பதைத்தான் நம்ம கவனிக்கணும். அது அல்லாமல் நீதிமன்றத்துக்கு வந்துதான் தீர்ப்பு சொல்லணும் என்பது முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டமே இல்லையே. இங்கே திருமண விவாகரத்து விஷயத்தில் வந்து முஸ்லீம் தனியார் சட்டம்னு வழிகாட்டுவதற்கு இருக்கிறது, முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அப்படி வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கு, அவங்க நீதிமன்றத்துக்கு வந்துதான் விவாகரத்து விஷயத்தை பேசணும்னு இருக்குதா. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் தனித்த திருமண சட்டங்கள் இருக்குது, இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் இருக்கு, அதில் நீதிமன்றத்துக்கு வந்துதான் விவாகரத்து பெற முடியும் என்பது இந்து மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். இந்து திருமண சட்டத்தின்படி அவங்க விவாகரத்து பெறுவதாக இருந்தால் நீதிமன்றம் மட்டும்தான் வழி அவங்களுக்கு. ஆனால் முஸ்லீம் தனியார் சட்டத்தின்படி முஸ்லீம்களை பொறுத்தவரையிலையும் அவங்க நீதிமன்றத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் மனமொப்பி திருமணம் என்கிற ஒப்பந்தத்தில் இணைகிறார்கள், அவங்க மனமொப்பி பிரிவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு தலாக்கு கொடுக்கலாம், சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு விவாகரத்து செய்யலாம், அது செல்லத்தக்கது என்பதுதான் முஸ்லீம் தனியார் சட்டம் எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பிற சமூக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை முஸ்லீம்கள் விஷயத்தில் பொறுத்துவது என்பது ஏற்புடையது கிடையாது. இதுல ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடிய அம்சத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன பாகுபாடு பார்க்கறாங்கன்னா, ஆணு பெண்ணை தலாக்கு செஞ்சுக்கலாம், சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு வெளியே விவாகரத்து செஞ்சுக்கிட்டு அது செல்லுமா, ஆனா ஒரு பெண்ணு சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு ஆணை வேண்டாம்னு சொன்னா, கணவரை வேண்டாம் என்று குழா விட்டால் அது செல்லாதுன்றாங்க. இதையே பாகுபாடு பார்க்குறீங்க, பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்படணும், அனைவரும் சமமாக பார்க்கப்படணும்னு சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் இந்த தலாக்கு ஃபுல்லாக விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த பாகுபாடு வருது? ஒரு ஆண் தன்னுடைய மனைவி தலாக்கு விடுவதற்கு கோர்ட்டு ஏற்றுக்கொள்கிறது, அது யாருமே மறுக்கலை, சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு தலாக்கு விடலாம் அது செல்லும் என்கிறார்கள். அதே உரிமையினால பெண்களுக்கும் கொடுக்கணும், ஆண் மட்டும் தலாக்கு விடலாம் அந்த உரிமை இருக்கு, பெண்ணுக்கு குலா கொடுக்கக்கூடிய உரிமை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதுவும் இஸ்லாமிய சட்டத்தில் பெண் அந்த பெண்ணுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது, முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அதை பறிக்கக்கூடிய விதமாக எப்படி கருத்து சொல்ல முடியும்? அதையும் நாம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பிலேயே எதையும் அவங்க குறிப்பிடுகிறார்கள் என்றால், தமிழ்நாடு தொகுதி மாற்றம் நீதிமன்றமாக கிடையாது, அது உத்தரவுகளை பிறப்பிக்க இயலாது அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த காலத்திலயும் நம்ம நீதிமன்றம்லாம் நம்ம சொல்லவே கிடையாது. ஜமாத்ததுல யாரும் தலாக்கு குலா கொடுக்குறதெல்லாம் இந்த ஜமாத்தா கொடுக்குறது, ரெண்டு பேரும் அழைச்சி நீ உன் மனைவி விவாகரத்து சொல்லு அப்படியா சொல்றோம், அல்லது ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு பெண்ணை நீ உன் கணவரை விவாகரத்து சொல் இப்படியா? தலாக் என்பதோ குலா என்பதோ ஜமாத்துகள் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அதுல ஜமாத்துக்கு பெருசா ரோல் இல்லை, அது அந்தந்த நபர்கள் முடி சம்பந்தப்பட்ட நபர்கள் முடிவெடுப்பது. ஒரு மனைவியை விவாகரத்து செய்யக்கூடிய முடிவை கணவன் தான் எடுக்கிறார், கணவன் தான் தலாக்கு சொல்றாரு, சாட்சிகளாக சில நபர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார். மனைவி தான் கணவரை குலா விடுகிறார், ஜமாத்து குலா விடலை, மனைவி தான் தன்னுடைய கணவன் இவரோடு நான் சேர்ந்து வாழ விரும்பலன்னு குலா விடுகிறார். அதற்கு சில நபர்களை சாட்சியாக ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ சில நபர்களை சாட்சியாக ஏற்படுத்தி கொண்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு நடைமுறை, இதில் நீ சாட்சியாக இருக்கக்கூடாது, நீ சாட்சியாக இருக்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியுமா? இவங்க வந்து ஃபத்துவா கொடுக்குறாங்க, ஃபத்துவா என்பதெல்லாம் முகலாயர்கள் காலத்தில் உள்ளது, அது பின்னாலெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. முதல் ஃபத்துவானா என்னங்கிறத நம்ம விளைவிக்கணும். ஃபத்துவா என்பது இவங்க ஏதோ உதாரணமாக காண்பிப்பதை போன்ற ஒன்று கிடையாது. ஃபத்துவானா என்ன? மார்க்க தீர்ப்புன்னு அர்த்தம். முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய அறிஞர்களிடம், மார்க்கத்தை கற்று அறிந்த அறிஞர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க. உதாரணமாக எப்படி, இப்போ அவங்க வீட்டில் தந்தையை மன்னித்து விட்டால்
அவங்க சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்யணும் அப்படின்னு மார்க்க தீர்த்து கேட்பான். எங்க தந்தை இறந்து விட்டாரு, அவருடைய சொத்துக்களை நாங்க எங்க பிள்ளைங்க வாரிசுகள் குடும்பத்தில் எப்படி நாங்க பங்கிட்டுக் கொள்ளணும், அது பற்றி குரான் எங்களுக்கு என்ன சொல்லுது, அது பற்றி ஹதீசுகள் முகமது நபிகள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பான். குரானையும் நபிகள் அவர்களுடைய செய்திகளையும் நன்கு கற்றி அறிந்து மார்க்க அறிஞர்கள் ஆளுங்கள் அவங்களுக்கு ஃபத்வா சொல்லுவாங்க. என்ன, உங்க தந்தை இறந்துட்டாரா, அவருடைய சொத்துக்கள்ல மனைவிக்கு இவ்வளவு, உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்பது மறுப்பது அவங்களுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல அவங்களுக்கு மத்தியில சர்ச்சையோ கருத்து வேறுபாடோ ஏற்பட்டால் அவங்க நீதிமன்றத்துல சென்று அவங்க தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். அப்ப இதுல ஃபத்வா என்பது மார்க்க தீர்ப்பு சொல்வது அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து கேட்பாரு, தொழுகணும்னு விரும்புற ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், என்னென்ன ஒழுங்குமுறையில கடைபிடிக்கணும்னு கேட்பாரு. இஸ்லாமிய அறிஞர் ஸ்காலர் வந்து அவருக்கு சொல்லி கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை தொழணும், என்னென்ன முறைகளை ஒழுங்குமுறையில பேணணும் அப்படின்னு தொழுகையின் சட்டங்கள் சொல்லி கொடுப்பாரு. அப்போ சட்ட குரானில் இருந்து நபிமொழிகளில் இருந்து சட்டம் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஃபத்துவா. இது எல்லா துறையிலையும் உள்ளது தானே. நீதிமன்றத்திலேயே ஒரு பெரிய கவனிக்கத்தக்க ஒரு சட்ட சிக்கலான ஒரு வழக்கு வருகிறது என்றால் சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு கருத்து கேட்பாங்கல்ல, இந்த வழக்குல உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க, உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க, அது சார்ந்த ஸ்காலர்ஸ் அது சார்ந்த அறிஞர்கள்ட்ட கருத்து கேட்பாங்க அல்லவா. அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்து அவங்க தான் சொல்லும், அரசின் சட்டத்தை அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை சொல்வார்கள். குரான்ல கற்றறிந்தவர்கள், ஹதீசுகளை கற்றறிந்தவர்கள் ஆலிம்கள் அவங்க குரான் சார்ந்த ஹதீஸ் சார்ந்து சொல்வாங்க. இப்படி சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்புகளை ஃபத்வாக்களை சொல்லக்கூடாது, அது முகலாயர்கள் காலத்திலேயே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து உரிமையும் யாருக்கும் இல்லை. அது குரான் உள்ளவரை மக்கள் முஸ்லிம்கள் உள்ளவரை ஃபத்வாக்கள் இருக்குதான் செய்ய மார்க்கணும். குரானில் இருந்தும் ஹதீசுகள் இருந்தும் அவங்க உரிய வழிகாட்டுதலை பெறத்தான் செய்வார்கள். இதுல தமிழ்நாடு தவு ஜமாத்துங்கிற நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலையும் பல நேரங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல நாம் அவங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக செய்யக்கூடிய கவுன்சிலிங்க பல பேர் பாராட்டியிருக்கிறாங்க. நீதிமன்றத்திலேயே நம்முடைய செயல் பாராட்டப்பட்டிருக்கிறது, நல்ல பணி செய்கிறீர்கள், பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குறீங்க, நல்ல விதமா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறீங்க என்று பலரும் சொல்லியிருக்கின்ற பொழுது அந்த உரிமை எப்படி பறிக்கையாலும் இப்படியாக சென்னை ஹைகோர்ட் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலையும் முஸ்லிம்கள் மத்தியில் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்க போகிறது என்றால் பொது சிவில் சட்டத்திற்கான முன்னோட்டமோ என்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கியிருக்கிறது. ஏன், உங்கள் குடும்ப விஷயத்தை தலாக்கு வந்து செல்லாது, குலா செல்லாது, நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து தான் உங்கள் குடும்ப விஷயத்தை பேசணும்னு சொன்னால் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு பாஜகக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கருத்து அதுதானே. உங்கள் வழக்குகளெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்க, உங்களுக்கு என்ன தனி சட்டம் தானே கேட்கலாங்க. அப்ப பொது சிவில் சட்டம் பற்றி இஸ்லாமிய சமூகத்தை எதன் பேரில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதையே இந்த தீர்ப்பின் கருத்து பிரதிபலிப்பதாக முஸ்லிம் சமூக மக்கள் நினைக்கிறார்கள். பொது சிவில் சட்டத்துக்கான முன்னோட்டமோ என்று கருத்து கொள்கிறார்கள். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு நபர் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தான், நம்ம நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு தீர்ப்புகளுக்கு எதிராக இருக்கிறது. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. இதை தமிழ்நாடு தவு ஜமாத் சட்டப்படி உரிய விதத்தில் எதிர்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.